ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேங்க. மறக்காமல் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பியார் பிரேமா காதல், இந்த படத்தோட நாட் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு குவக்கி ட்ரீட்மெண்ட் இருக்குது படத்தில். அதான் அந்த ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஸோ இந்த சிந்துஜான்ற கேரக்டருக்கும் ஸ்ரீன்ற கேரக்டருக்கும் நடக்கிற இதுதான் லவ் ஸ்டோரி தான் அது. இது என்ன லைக் சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த பையன் வந்து ஒரு ரெகுலியான ஒரு வாழ்க்கையில் பெரிய கோலு இந்த கனவு அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு அப்படியே ஆப்போசிட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் யூனோ தட் கேரக்டர்ஸ், அந்த விஷயம் வந்து ஃபன்னாக இருக்கும் அண்ட் நிறைய இடத்துல எமோஷ்னலாகவும் இருக்கும். அண்ட் அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது நாட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களும் கரெக்டாக காஸ்டிங் டைம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த கேரக்டர் கரெக்டாக ஃபிட் ஆவேன்னு சொல்லிட்டு கே ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு ராஜராஜன் பிரதர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஈவன் யுவன் சார் சஜஸ்டட். அண்ட் அப்புறம் டைரக்டருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்தது நரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நரேட் பண்ணாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட். பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு எக்ஸாம் 1 வீக் மட்டும் தான் இருந்திருப்பீங்க ஆக்சுவலாக அவங்க அப்படின்னு. பிக் பாஸில் பெருசாக உங்கள் காம்போ என்னமோ ஹிட் ஆகாத காம்போ, உள்ள அவுட் சைடில் வந்து அந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதை எப்படி ஹிட் ஆச்சு? இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே லைக் ரொம்ப பர்ஃபெக்டான லைக் ஆன் ஸ்க்ரீன் பேராக இருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த படம் தான். ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். யுவன் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் உங்களை ஹீரோவாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தட் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஹி ஹாஸ் ஆக்சஸ் டு யூனோ எவ்ரி ஒன், யார் வேணால் அவர் கேஸ்ட் பண்ணியிருக்கலாம், யார் எந்த டேரக்டர் வேணால் வச்சு போயிருக்கலாம். பட் அந்த ஒரு யங் டீமை கொண்டு வரணும், ஒரு இளைஞர் ஒரு டேரக்டரை கொண்டு வரணும், எனக்கு ஒரு இது கொடுக்கணும். அண்ட் யூனோ அந்த விஷயம் அவர் கான்சியஸாக தான் அது பண்ணியிருக்காரு அது. ஸோ அதுதான் ரீசன், அந்த ஒரு யங் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் அண்ட் யங் பீப்புள், ஒரு யங் செட் ஆஃப் யூனோ ஃபிலிம் மேக்கர்ஸ் டீம் ஆக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எஸ்டிஆர், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும்போது ஜாலியாக அவங்க கூட இருக்கிறது அந்த பார்க்கும்போதே கொஞ்சம் அது லைக் அது ஹீ இஸ் லைக் எ பிரதர் டு மீ. ஸோ ஐ அவரோட ஃபேன் பிரதர் எல்லாமே நான். ஸோ அதான் அது அதுவாக நடந்தது. அண்ட் மற்றவங்க பொறாமப்படுறாங்களா எனக்கு தெரியல, இல்லை ஜஸ்ட் அப்படி ஒரு ஜாலியாக நம்ம கூட அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு மேபி அது எனக்கு தெரியல வெளியில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவங்க கூட இருக்கும்போது இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஃபன் அண்ட் உண்மையாகவே இது லைக் தேர் ஒரு வெல்விஷராகவும் சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லது நடக்கணும், நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறதுக்கு சில பேர் தான் இருப்பாங்க, அதில் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்டில் ரன்னிங், நானும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவேன். ஸோ எஸ்டிஆர் இந்த படத்துக்கு எந்த மாதிரி மாரல் சப்போர்ட் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கொடுத்தாரு? எந்த மாதிரி மாரல் சப்போர்ட்டுன்னு இல்லை, டைட்டில் கேட்ட உடனேவே அவர் தான் சொன்னார், என்னோட விஷயம் உனக்கு ஏதோ ஒன்று சம்மந்தமாக எனக்கு உனக்கு நடக்குது அண்ட் அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அது ஹாப்பி அண்ட் அது நீ வந்து லைக் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அந்த சான்ஸை. அண்ட் டெய்லர் பார்த்துட்டு கூட நல்லா இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் சிலதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இனிமேல் அடுத்த இதெல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சில இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணார் ஃபஸ்ட் லுக்லேருந்து இப்போ வரைக்குமே ஹிஸ் லைக் அப்ரிஷியேட்டட். என்னையும் சரி டிரெக்டரும் சரி ஈவன் கேமராமேனையும் பர்டிகுலராக கேட்டு அப்ரிஷியேட் பண்ணார், யார் என்ன படம் பண்ணியிருக்காரு முன்னாடிலாம் கேட்டு அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார்கிட்ட இவன் லைக் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஸோ தே லைக் மோர் என்ன சொல்ற ரொம்ப க்ளோஸ் இல்லை, ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்லாம் மாற்றி பண்ணிருந்தாங்க வந்து தான். அதை அதை எப்படி பார்த்தீங்க? அதை பார்த்தோம், என்ஜாய் பண்ணீங்க? ஃபன்னாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது, என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. பார்த்தோம் யுவன் சார் நாங்கள் இல்லைன்னு எல்லாருமே உட்காந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பாஸில் வந்து கமல் சார் இது பண்ணிட்டு அவர் கூட இருந்துட்டு இப்போ அவர் படம் அடுத்து அவர் கூடயே ரிலீஸ் ஆகிற உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது, அதை எப்படி பார்க்குறீங்க? கமல் சாரோட படத்தோடய உங்க படம் விஸ்வரூபம் அண்ட் கூடவே அது 1 day பிஃபோர் ரிலீஸ் ஆகுது. பட் ஸ்டில் அதனால தான் 1 day பிஃபோர் பண்றோம். சோ அது சந்தோஷப்படுறதா இல்ல பெருமைப்படுறதான்லாம் தெரியல. அது டோட்டலி இட்ஸ் எ டிஃபரண்ட் ஃபிலிம், அதோட மேக்னிடியூட் ஸ்கேலே வேற, அது லைக் வேற லெவல் அது. ஸோ நாங்கள் எங்களோ நம்ம ஆடியன்ஸ் இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் அண்ட் விஷயங்கள் வேற இல்லை. ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு இதானே தவிர அது கூட வரணும் இது கூட வரணும் அப்படின்னு. பியார் பிரேமா காதல் எந்த மாதிரி படம் அது, யாருக்கான எந்த ஆடியன்ஸ்க்கான படமாக இருக்கும் அது?
எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் போய் பார்க்கலாம். அதில் இதில் மூஞ்சி சுழிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. யூஏ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அந்த தீம்காக மேபி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்டிமேட்டான சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அது கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி இதில் அடல்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ எல்லாருமே போய் பார்க்கலாம், 90s கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 2K கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட யூனோ சிங்கிள்ஸு சிங்கிள் பர்சன்ஸு கமிட்டடு லவ் பண்ணுறவங்க பண்ண போகிறவங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். எல்லாருக்குமே கேட்டர் பண்ணக்கூடிய ஃபிலிம் தான், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் டைலாக் வந்து லைட்டாக இருக்குது ஒரு சில இடத்துல. அது எஸ்டிஆர் ஃபேனுன்னு போது உங்களுக்கு எந்த மாதிரி அவங்க நார்மலாக அது ஒரு நார்மலான விஷயம் தான். இப்போ எஸ்டிஆர் நீங்கள் எஸ்டிஆர் ஃபேனுன்றதுனால அதே நிறைய பிரச்சனை பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்க, ஏகப்பட்ட சங்கம்லாம் வேறு இருக்குது அதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி அதெல்லாம் நீங்களே இப்போ ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு அறிவு கூட்டுங்கிறதீங்க, அதெல்லாம் எதுவும் சொல்லலை. இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை ஆகலை, அது பிரச்சனை ஆகிற அளவுக்குலாம் அதில் ஒன்றும் சொல்லலை. ஓகே, டைரக்டர் பற்றி சொல்லுங்க. ஆ இல்லை, இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட். அவரோட மெச்சூரிட்டி லெவல் ஃபார் ஹிஸ் ஏஜ் இஸ் லைக் பியாண்ட். ஓ நம்மளாம் அந்த நானும் அந்த வயசில் ஒரு படம்லாம் டைரக்ட் பண்ணுறதுலாம் யோசிச்சாலே லைக் தெரியல. அந்த கமாண்ட் சரி சரி அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே இ வாஸ் வெரி ஃபேமஸ். ஏன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அதே மாதிரி சொன்ன டைத்தில் அழகாக எடுத்து கொடுத்துட்டாரு. யுவன் சாருக்குமே ப்ரொடக்ஷன் டீமுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான். பியார் பிரேம கதல் ஒரு பியூர் லவ் ஸ்டோரி அப்படின்னும் போது எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா லவ்க்காக லவ் மூவி நிறைய எஸ்டிஆர்ன்ற அளவுக்கு ஒரு இது இருக்கும். அவர்கிட்டருந்து நீங்கள் எதனா விடிவியாக இருக்கட்டும் இல்லை நிறைய லவ் மூவிஸ் அவர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கும். அது எந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்களா இல்லை அது உடனே உங்களுக்கே தாட் வந்துச்சா? அது அந்த மாதிரி இது யூஸ் பண்ணல, பட் எனக்கு விடிவி ரொம்ப க்ளோஸ். ஸோ அதில் அவர் சில எக்ஸ்பிரஷன்ஸ் இப்படிலாம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நான் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு தெரியாமல் ஏதாவது அந்த அந்த லவ் ஃபீல் அந்த சீன் அப்படி நான் மேபி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து நாட் பிகாஸ் ஐ வாண்ட் டு காப்பி தட். அப்படியே எனக்கு அந்த ஃபிலிம் இஸ் லைக் ஸோ மச் இன்டு மீ, அதனால் எனக்கு தெரியாமல் சில நேரத்தில் அப்படி வந்துடும். உங்களோட ஃபேவரட் லவ் ஸ்டோரி டில் டேட் ஓ பழைய மூவிலேருந்து இப்போ இருக்கும் இருக்க மூவிஸ் இருக்கும் ஏதாவது ஒரு டாப் த்ரீ? காதலன், அப்புறம் மின்னலே, விடிவி. சிம்பு படம் பார்த்துட்டாரா? இல்லை பார்க்கல, இன்னும் பார்க்கல. ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரீமியர் ஷோ அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் கல்யாண் ரியல் லைஃப்பில் எப்படி ரொம்ப கோவப்படுறவரா இல்லை ரொம்ப பொலைட்டா எப்படிப்பட்ட பர்சன்? நிறையவே கோவம்லாம் வரும், பட் அது எல்லாருக்கிட்டேயும்லாம் கிடையாது. ஸோ அடுத்த ஹரிஷ் கல்யாண் இல்லை ரைஸா ரீப்ளேஸ் பண்ணி வேறு யாராவது நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏதாவது ஒரு பேர் இருக்கா? இல்லை, இது ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மீமி பார்த்தேன். ஆக்சுவலி எப்படி பார்த்தீங்கன்னா வல்லவன் 2006 போட்டுட்டு சிம்பு நயன்தாராவோட பிக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி பிக்கும் அண்ட் ரைஸா நீங்கள் அந்த மவுண்டேன் சாக்ல இருக்க பிக்கும் ஒன்றா போட்டுட்டு 2018 போட்டு இருந்தான். ஒரு ஃபேனுக்கும் ஒரு தலைவருக்கும் இருக்க வேண்டிய இது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அந்த மீம் எப்படி பார்க்குறீங்க? ஹாப்பியாக இருக்குது அப்படி பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ரசித்து பார்த்த ஒரு ஆக்டர் இன்னைக்கு அவங்களோட ஃபோட்டோ போட்டு நம்மளோட ஃபோட்டோ போட்டு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம கீழே என்னோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னும் போது இட்ஸ் லைக் அது ஃபேன் மூமெண்ட் ஒரு திங் டு செரிஷ். ஸோ அது அவருமே வந்து எப்படி நீ எப்படி நீ அப்படின்னு அவர் வந்து சந்தோஷமாக தான் சொல்லுவார். ஐயோ நம்ம கூட வந்து இல்லைனா அவங்க போட்டாங்க. ஸோ அதனால என்ன போ நல்லது அப்படி தான் சொல்லுவார் அவர். ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் எடுத்துப்பாங்க. ஸோ அது நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க சொல்கிறேன். எந்த மாதிரி ஜோனர்லாம் ட்ரை பண்ணணும் பர்டிகுலராக எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்லாம் இல்லை, பட் எனக்குன்னு ஒரு சின்ன கிராஃப் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது அடுத்தடுத்த படங்களில் அது அமையும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி இது அமைஞ்சதோ ஸோ அது அந்த மாதிரி சாக்லேட் பாயாகவே ட்ராவல் பண்ணணுன்ற ஐடியா அப்படிலாம் ஒன்றும் பர்டிகுலராக அப்படிலாம் கிடையாது. ஆக்ஷன் பண்ணலாம், ஐ மீன் நாட் ஆக்ஷன் பட் லவ் படமே தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் கிடையாது எனக்கு. அந்தந்த ஒரு டெர்மினாலஜி இந்த சாக்லேட் பாய் இந்த இது அதுக்குள்ளே நான் ஸ்டிக் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். கமல் சார் கூட இருந்தவங்க உங்க கூட பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பரணியா இருக்கட்டும் அண்ட் தென் ஸ்னேகன் சார் இருக்கட்டும் அவங்கலாம் வந்து சில பொலிட்டிக்கல் மூவ்ல அப்படி கமல் சார் போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தாட் வந்துச்சா இல்லை எதுனா? இப்போதான் வந்து கரியரு இல்லை நீங்க போகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தாட் வந்துச்சு? அதான் இப்போ இதில் தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால அந்த மைண்ட் செட்டோ அல்ல அந்த தாட்டோ எனக்கு ஸ்லைட்டாக கூட வரல. ஆக்டர்ஸ்லாம் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன், அவங்கள பற்றி ஜஸ்ட் ஒன் சென்டென்ஸ் உங்களோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டியா எனக்கு உடன் பிறகாத ஒரு அண். விஜய் மக்களின் தளபதி. தனுஷ் ட்ரெமெண்டஸ் ஆக்டர். வயசா
யுவன் சங்கர் லிட்டில் மாஸ்ட்ரோ. அண்ட் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் என்ன பேக்ட்ராப் இருந்தாலும் ரஸ்டிக்காகவும் அவராக்கு கம்போஸ் பண்ண தெரியும், மனசு உருக்குற மாதிரியும் கம்போஸ் பண்ண தெரியும், மாடர்னாக ட்ரெண்டியாகவும் கம்போஸ் பண்ண தெரியும். ஸோ வெர்சடைல் அப்படின்னு சொல்லலாம். ராஜா சார் இசையின் அரசன் விஜய் சேதுபதி இயல்பான மனிதர். ஓகே ஃபைன். ஒரு பர்சன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் இப்போது ஒரு ஒரு விக்ரம் வேதா விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேரக்டர் அவங்க ஒரு பிளேஸில் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் இந்த இதுக்கு மேலே அவங்க பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரையாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற படம் இல்லை நினைக்கிற கேரக்டர் இதுவரைக்கும் பண்ணும்போது எனக்கு பிடிக்கும். லவ் ஓரியன்டாக சொல்கிறேன். அண்ட் எனக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இதுனா இப்போ தளபதியோட போக்கிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் சாரோடது. அந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. சங்கர் சாரோட படங்கள் பெரும்பாலும் எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேன் பாய் மட்டும் எஸ்டிஆர் நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வந்துச்சுன்னா எஸ்டிஆர் எந்த மாதிரி ஜானலில் டைரக்ட் பண்ணும், எந்த மாதிரி கதையில் ஸ்பை ஸ்டோரி லைக் ஜேம்ஸ் பாண்ட் 007 இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு அவரோட லைக் ஒரு பிராண்டாக ஒன்று அவரை வச்சு ஒன்று பண்ணும் அப்படின்னு. எஸ்டிஆர் தவிர வேறு யாரோ ஒரு ஹீரோ நீங்கள் வச்சு டைரக்ட் பண்ணணும்னு யாரை சூஸ் பண்ணுவீங்க? இளன் வச்சு பண்ணலாம். ஓகே, இந்த படத்தோட சாங்ஸில் உங்கள் ஃபேவரட் சாங் இது? சீக்ரெட் விண்டோ, அப்புறம் ஹை ஆன் லவ், வேக் அப், வேக் மீ அப் எவ்ரிடே. மக்கள் எந்த ஒரு இன்டென்ஷனில் இந்த ஒன்று படம் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லி இல்லை, ரொம்ப ஹாப்பியான ஒரு படம் தான். ஸோ எதுவுமே நீங்கள் பெருசாக மைண்டில் வச்சுக்கலாம், வர வேண்டாம், இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க வெளியே போகும்போது. அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கும் எங்கள் படத்துக்கும் எங்கள் டீமுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து நீங்கள் படத்துக்கும் கொடுக்கணும், கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ August 9th வந்து பியார் பிரேமா காதல் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ டூ வாட்ச் இட் ஒன்லி இன் தியேட்டர்ஸ் அண்ட் நோ பைரசி. தேங்க்யூ. தேங்க்யூ.